சிலர் என்ன செய்தாலும் தோல்வி, எவ்வளோ முயற்சித்தாலும் தோல்வி தான் வருகிறது என்று முயற்சி செய்கிறதே நிறுத்திடுவாங்க. ஆனால் ஒரு மனிதர் அவர் உருவாக்கிய வாகன தொழிற்சாலை அமெரிக்கா ஜப்பான் மீது குண்டு போட்டபோது தரைமட்டமானது அவரின் தொழிற்சாலையும் பொருளாதாரமுமே தவிர அவருடைய நம்பிக்கை அல்ல. அந்த பொருளாதார நலிவில் அவர் மனசில் உதித்த யோசனை தான் இன்று உலகமெங்கும் தனது தொழிலின் ஆதிக்கத்தை செலுத்த உதவியது. அது என்ன யோசனை, அந்த மனிதர் யார் என்று ஒரு குட்டி கதையை பார்த்தலாம் மக்களே. இன்று வாகனத்துறையில் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிற ஹோண்டா நிறுவனத்தை உருவாக்கிய சோய் செரோ ஹோண்டாவின் தொழில்கள் அனைத்தும் அன்றைக்கு பெரும் நஷ்டத்தை சந்தித்தது. அவர் உருவாக்கிய வாகன தொழிற்சாலை அமெரிக்கா ஜப்பான் மீது குண்டு போட்டபோது தரைமட்டமானது. பிறகு மீண்டும் அதே தொழிற்சாலையை மறுசீரமைத்து எழுப்பும் போது நிலநடுக்கத்தால் தொழிற்சாலை உடஞ்சிருச்சு. இதுவே வேறு யாராச்சும் இருந்திருந்தா மனம் உடைஞ்சு அனைத்து முயற்சியும் விட்டு விலகியிருப்பாங்க. ஆனால் வெற்றியாளர்கள் ஒருபோதும் முயற்சியை கைவிடுவதே இல்லை. இந்த டைமில் தான் ஜோய்சரோ தனது என்ஜின் பிஸ்டலுக்கான திட்டக்குறிப்புகள் காப்புரிமையை டொயோட்டாவுக்கு விற்கிறார். இந்த நிலைமையில் இவருக்கு ஒரு புதிய திட்டம் மனசில் உருவாகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புல் வெட்டு இயந்திரத்தில் உள்ள மோட்டாரை சைக்கிளில் இணைச்சி மோட்டார் சைக்கிளை உருவாக்கி தனது ஊர் முழுவதும் சுற்றி வரார். அந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் அதை பார்க்குறாங்க, அட பரவாயில்ல சைக்கிள் இவ்வளோ ஸ்பீடாக போதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இது போல் எங்களுக்கு எங்கள் சைக்கிளில் இந்த மோட்டாரை பொருத்தி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மக்கள் இப்படி கேட்டோன்னே ஜோய்சரா என்ன பண்ணுறாருன்னா, ஓ இதே நம்ம ஒரு பிஸ்னஸாக மாற்றினா என்னன்னு சொல்லி யோசிச்சுட்டு ஜப்பானில் உள்ள முக்கியமான நகரங்களில் உள்ள 18,000 சைக்கிள் கடைகளை பங்குதாரர்களாக சேர்த்து அவங்க எல்லாரையும் விற்பனை பிரதிநிதியாக பயன்படுத்தி கொண்டார். அவர் இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டதுனால இவருக்கு தொழிலில் ரொம்ப நல்ல லாபம் கிடைக்கிது. அதுக்கப்புறமா ஜப்பான் முழுதும் நிறைய தொழிற்சாலைகளை அவர் நிறுவிடுறாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் தனது ஆதிக்கத்தை செலுத்துகிறது ஹோண்டா நிறுவனம். அமெரிக்கா ஜப்பான் மீது குண்டு போட்ட போது அவரோட தொழிற்சாலை தரமாட்டமாயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தொழிற்சாலையை அவர் மறுசீரமைத்து கொண்டு வரும்போது நிலநடுக்கத்தால் தொழிற்சாலை உடஞ்சிடுச்சு. இந்த மாதிரி டைமில் ஒரு சாதாரண மனுஷன் என்ன பண்ணுவான், இனிமே இந்த மாதிரி தொழில் நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஓரமாக ஒரு இடத்துல முடங்கி கிடந்துருவான். ஆனால் இவர் தன்னுடைய முன்னேற வேண்டுமென்ற ஆர்வமும் புதிய முயற்சியும் அவரை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கு. ஒரு மனிதன் பொருளாதாரத்தில் எவ்வளோ நஷ்டம் அடைந்தாலும் கூட அதை விட பன்மடங்கு அவனால் சம்பாதிக்க முடியும். ஆனால் அந்த மனிதன் தன் மனதில் உள்ள நம்பிக்கையை இழந்து விட்டான் என்றால் அவன் சாதிக்கக்கூடியது எதுவுமே இருக்காது. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் அதை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு எப்படி முன்னேற வேண்டும் என்ற நம்பிக்கையை வளர்த்து துணிவுடன் போராடும்போது நாம் ஜெயிக்கிறோன்னு சொல்லிட்டு நாம் தெரிஞ்சுக்கிறோம்.